ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கூட நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா தற்போது சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, என்னை சேவாக் போன்ற வீரரோடலாம் ஒப்பிடாதீங்க, எப்போதுமே சேவாக் தான், அவரை போன்ற என்னாலலாம் சுத்தமாக ஆடவே முடியாது அப்படின்னு சேவாக் அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் பார்த்தீங்கன்னா, தற்போது மூன்று விதமான போட்டிகளிலும் ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறங்கி அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் துவக்க வீரராக முதல் முறையாக களமிறங்கும் வாய்ப்பை பெற்றாரு. அவர் இந்த முதல் தொடரிலே பார்த்தீங்கன்னா 2 சதம் மற்றும் 1 இரட்டை சதம் என அடித்து தொடர் நாயகன் விருதையும் வென்று அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளிலையும் ஆரம்பத்திலிருந்தே அடுத்து விளையாடுவதை பார்த்து தற்போது சேவாக் போலவே ரோஹித் சர்மா அவர்களும் ஒரு அதிரடியான ஆட்டக்காரராக உருவாகியிருக்காரு. இந்தியாவிற்கு மூன்று விதமான போட்டிகளிலும் ஒரு முக்கியமான வீரராக இருக்கார் அப்படின்னு அனைவருமே தற்போது ரோஹித் சர்மா அவர்களை சேவாக்கோட ஒப்பிட்டு பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இது பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் ரோஹித் சர்மாவிடம் கேள்வி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சேவாக் போன்ற ஒரு ஜாம்பானோட என்னை ஒப்பிட வேண்டாம், அது மட்டும் இல்லாத சேவாக் அவர்கள் எந்த மாதிரியான மைதானம் எந்த மாதிரியான பவுலராக இருந்தாலும் சரி ரொம்பவே ஒரு அச்சமே இல்லாமல் தைரியமாக அடித்து விளையாடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, அணியோட தேவைக்கு ஏற்றாற் போல பொறுமையாகவும் தேவைப்படும் நேரத்தில் அணிக்கு அதிரடியாகவும் விளையாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதே போல் சேவாக் அவர்கள் விளையாடும்போது மிடில் ஆர்டர் பேட்டிங்லையும் அணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இந்திய அணியை தற்போதைய பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் இருக்கிற காரணத்தால் நான் ரொம்பவே பொறுப்போடு விளையாட வேண்டியிருக்கு. அதே போல் சேவாக் அவர்கள் இந்திய அணிக்காக பல சாதனைகளை செஞ்சு இந்திய அணியின் ஒரு வீரர் அப்படிங்கிறத பெருமைப்பட வச்சிருக்காரு. ஆனால் நான் அந்தளவுக்கு இன்னும் வளரலை அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் சேவாக் அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அணி நிர்வாகம் எனக்கு சேவாக்கை போல் அடித்து ஆடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் ரொம்பவே சுதந்திரமாக சேவாக் அவர்கள் போல் அடித்து விளையாடுவேன் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டி தற்போது சேவாக்கோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.